12 மணி நேர வேலை மசோதா திரும்ப பெறப்பட்டதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவித்துள்ளார். மேதனத்தையொட்டி சென்னை சிந்தாதிரிப்பேட்டையில் உள்ள மேதன நினைவு சின்னத்திற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மரியாதை செலுத்தினார். பின்னர் மேதன பூங்காவில் உரையாற்றிய அவர் 12 மணி நேர வேலை மசோதா திரும்ப பெறப்பட்டதாகவும் அதுகுறித்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு தெரிவிக்கப்படும் என்றும் கூறினார். 12 மணி நேர வேலை மசோதாவுக்கு தொழிற்சங்கங்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் எவ்வித தயக்கமும் இன்றி துணிச்சலாக அரசு திரும்ப பெற்றதாகவும் முதலமைச்சர் கூறினார். விட்டுப்பதை அவமானமாக நினைக்கவில்லை என்றும் மசோதாவை திரும்ப பெறுவதாக கூறிய பிறகும் அவதூறு பரப்புகின்றனர் என்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்தார். திமுக அரசு கொண்டுவந்த மசோதாவை திமுக தொழிற்சங்கமே எதிர்ப்பு தெரிவித்ததை தாம் ஜனநாயக மாண்பாக கருதுவதாகவும் வட தென் மாவட்டங்களின் வேலைவாய்ப்புகளை அதிகரிக்கவே இந்த சட்டத்தை கொண்டு வந்ததாகவும் முதலமைச்சர் விளக்கமளித்தார். விட்டுக் கொடுப்பதை நான் என்னைக்கு அவமானமாக கருதியதில்லை, அதை பொறுமையாக கருதி கொண்டிருக்கக்கூடியவர். ஒரு சட்டத்தை கொண்டு வருவது துணிச்சல் என்றால் அதனை உடனடியாக திரும்பப் பெறுவதும் துணிச்சல் தான், அதை மறந்துவிடக்கூடாது. இப்படித்தான் தலைவர் கலைஞர் அவர்கள் எங்களுக்கு பயிற்சி தந்திருக்கிறார். ஆக அதனால்தான் அதை நிறுத்தி வச்சிருக்கிறோம். இது குறித்த தகவல் பேரவை செயலகத்திற்கு உரிய துறையின் மூலமாக அனுப்பப்பட்டுள்ளது. இந்த சட்டமன்ற திரும்ப பெறப்பட்டுள்ளது குறித்த செய்தி மாண்புமிகு பேரவை உறுப்பினர் அனைவருக்கும் செய்தி குறிப்பின் மூலமாக விரைவில் தெரிவிக்கப்படும். முதலமைச்சரிடம் உள்ள தொழிலாளர் உணர்வு காரணமாகவே 12 மணி நேர வேலை மசோதாவை அவர் திரும்ப பெற்றுள்ளதாக திமுகவின் தொழிற்சங்கமான தோமுச பொதுச் செயலாளர் சண்முகம் தெரிவித்துள்ளார். தொழிற்சாலை சட்டத்திலே ஒரு திருத்தம் கொண்டு வந்து பணி நேரத்தை மாற்றுவதாக எடுத்துக் கூறப்பட்டிருந்தது. அதிலே ஒரு புரிதல் இல்லாத காரணத்தினால் அதனை நாங்கள் உடனடியாக கழகத் தலைவர் அவர்களிடம் சென்று இந்த சட்டத்தை திரும்பப் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டோம். சொன்ன உடனேயே கொஞ்சம் கூட கௌரவம் பார்க்காமல் நம்முடைய மிக முதல்வர் அவர்கள் அதனை திரும்ப பெற்றிருக்கின்றார்கள் என்றால் அவருடைய தொழிலாளர் உணர்வு என்பது மிகவும் போற்றுதலுக்குரியது. தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டையில் பல்வேறு தொழிலாளர் சங்கங்களைச் சேர்ந்தவர்கள் மேளதாள இசையுடன் பேரணி நடத்தினர். சாலையோர பூக்கடை வியாபாரிகள் பேரணி வந்தவர்கள் மீது மலர்களை தூவி வரவேற்றனர். திண்டுக்கல்லில் இருசக்கர வாகன பழுது பார்க்கும் தொழிலாளர்கள் முன்னேற்ற சங்கம் சார்பில் வாகன பேரணி நடைபெற்றது. உழைப்பாளர் நாள், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, சாலை பாதுகாப்பு ஆகியவற்றை வலியுறுத்தி இந்த பேரணி நடைபெற்றது. விழுப்புரத்தில் தச்சு தொழிலாளர் சங்கத்தினர் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இருசக்கர வாகன பேரணி நடைபெற்றது. நாமக்கல்லில் தொழிலாளர் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் பேரணி நடைபெற்றது. மாநிலங்களவை உறுப்பினர் ராஜேஷ்குமார் தொழிலாளர்களுக்கு பொன்னாடை பூர்த்தி இனிப்புகளை வழங்கி சிறப்பித்தார். சென்னை மற்றும் புறநகரில் பல்வேறு இடங்களில் கனமழை பெய்ததால் கோடை வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுகிறது. சென்னையில் கடந்த ஒரு மாத காலமாக வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்டது. தற்போது வளிமண்டலத்தின் கீழடுக்குகளில் கிழக்கு திசை காற்றும் மேற்கு திசை காற்றும் சந்திக்கும் பகுதி நிலவுகிறது. இதனால் தமிழ்நாட்டின் ஒரு சில மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. இந்நிலையில் சென்னையில் இன்று காலை முதலே கருமேகங்கள் சூழ்ந்து பல்வேறு இடங்களில் லேசான மழை பெய்தது. இதில் மெரினா, திருவல்லிக்கேணி, அடையாறு உட்பட கடற்கரையோரம் உள்ள பகுதிகளில் கனமழை பெய்தது. மேலும் தேனாம்பேட்டை, நுங்கம்பாக்கம், அண்ணா சாலை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் மழை பெய்ததால் சாலைகளில் தண்ணீர் ஓடியது. திடீரென பெய்த மழையால் ஆங்காங்கே பொதுமக்கள் ஒதுங்கி நின்றனர்.
அத்துடன் சென்னை புறநகர் பகுதிகளான மீனம்பாக்கம் விமான நிலையம் தாம்பரம் பெருங்கலத்தூர் மற்றும் வண்டலூரில் அரை மணி நேரத்திற்கும் மேலாக பலத்த மழை பெய்தது. திருவாரூர் மாவட்டத்திலும் கடந்த ஒரு மாதத்திற்கும் மேலாக வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்டது. ஆனால் கடந்த மூன்று நாட்களாக மாவட்டத்தின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்தது. இந்த நிலையில் திருத்துறைப்பூண்டி சுற்றுவட்டார பகுதிகளில் இன்று அதிகாலை முதல் இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. இதனால் சாலைகளில் வாகனங்கள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி சென்றன. மேலும் பருத்தி சாகுபடியில் விவசாயிகள் தீவிரமாக ஈடுபட்டு வரும் நிலையில் தற்போது பெய்த கோடை மழையால் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். அத்துடன் வெப்பத்தின் தாக்கத்தில் சிக்கி தவித்த பொதுமக்கள் சற்று நிம்மதி பெற முற்றுவிட்டனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்தது. இதனால் குன்னூர் மேட்டுப்பாளையம் சாலையில் குறும்பாடி அருகே அதிகாலை மூன்று மணி அளவில் ராட்சத மரம் ஒன்று விழுந்தது. இதையடுத்து உதகை மேட்டுப்பாளையம் இடையே சுமார் மூன்று மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பின்னர் அங்கு விரைந்து சென்ற தீயணைப்புத் துறையினர் ஜேசிபி இயந்திரத்தின் உதவியுடன் மரங்களை வெட்டி அகற்றினர். இதையடுத்து காலை முதல் போக்குவரத்து சீரானது. தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலினை நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் சந்தித்து பேசினார். தமிழ்நாடு நிதியமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் பேசியதாக ஒரு ஆடியோ இரண்டு வாரங்களுக்கு முன்பு சமூக வலைதளங்களில் வெளியானது. எனினும் அது போலியானது என நிதியமைச்சர் விளக்கமளித்திருந்தார். இந்த நிலையில் மற்றொரு ஆடியோவை தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வெளியிட்டார். அதுகுறித்து டுவிட்டரில் விளக்கமளித்த பழனிவேல் தியாகராஜன் ஆடியோவில் உள்ளது போன்று தாம் யாரிடமும் பேசவில்லை என்று தெரிவித்திருந்தார். மேலும் பல பிரபலங்கள் பேசாததை செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் மூலமாக உருவாக்கப்பட்ட வீடியோக்களையும் வெளியிட்டிருந்தார். இந்த சூழ்நிலையில் சென்னையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இல்லத்தில் அவரை திடீரென்று சந்தித்து பேசினார். சுமார் 10 நிமிடங்களே இந்த சந்திப்பு நடைபெற்றதாக கூறப்படுகிறது. தமிழக அமைச்சரவை கூட்டம் நாளை நடைபெறவிருக்கும் நிலையில் நிதியமைச்சரை முதலமைச்சர் சந்தித்துள்ளது முக்கியத்துவம் பெற்றுள்ளது. மதிமுகவை திமுகவுடன் இணைக்க வேண்டும் என்ற அவைத்தலைவர் துரைசாமியின் கடிதத்திற்கு முக்கியத்துவம் தர விரும்பவில்லை என்று அக்கட்சியின் பொதுச்செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். மதிமுக தலைமை மீது அதிருப்தியில் இருந்து வந்த அக்கட்சியின் அவைத்தலைவர் திருப்பூர் துரைசாமி கட்சியின் பொதுச்செயலாளர் வைகோவுக்கு கடந்த வாரம் எழுதிய கடிதத்தில் வைகோவின் குடும்பத்தினருக்கு கட்சியில் பதவி வழங்கப்பட்டது குறித்து அதிருப்தி தெரிவித்திருந்தார். மேலும் மதிமுகவை திமுகவுடன் இணைத்து விடுவது சமகால அரசியலுக்கு சாலச் சிறந்தது என்றும் கூறியிருந்தார். இந்த நிலையில் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ துரைசாமியின் கடிதத்தை நிராகரிப்பதாக கூறினார். தமிழகம் முழுவதும் மதிமுகவின் உட்கட்சி தேர்தல் நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்தார். கட்சிக்குள்ளே குழப்பம் இருப்பது போல ஒரு இல்லாத ஒரு செய்தியை செய்தியாக்குவதற்கு சிலர் முயற்சித்தார்கள். ஆனால் அது அந்த முயற்சி தோற்று போய்விட்டது. ரெண்டு வருடமா வராதவர் இப்ப போய் அறிக்கை கொடுக்கிறாருன்னா அது நல்ல நோக்கத்திலேயே இருக்க முடியும். அவருக்கு இருக்கலாம், யாருக்கு இல்ல. கட்சியில 99.9% பேருக்கு நாங்க வந்து சிலவற்றை அலட்சியப்படுத்துகிறோம், சிலவற்றை நிராகரிக்கிறோம். நாங்க முறைப்படி ஜனநாயக முறைப்படி கட்சி தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது, எல்லா இடங்களிலும் நடந்து கொண்டிருக்கிறது, பெரும்பாலும் நடந்து முடிந்து விட்டது, அமைதியாக நடந்திருக்கிறது. இதற்கு மேலே அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து பேச நான் விரும்பவில்லை. ஏழைப்பாட்டு கொடுக்குறது நல்லது செய்யணும். கர்நாடகத்தில் பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ளவர்களுக்கு ஆண்டிற்கு 3 சமையல் எரிவாயு சிலிண்டர்கள், நாள்தோறும் அரை லிட்டர் நந்தினி பால் உள்ளிட்டவை இலவசமாக
குறிப்பிடப்பட்டுள்ளது. கர்நாடகாவில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகள் விறுவிறுப்பு அடைந்துள்ளன. பாஜக காங்கிரஸ் கட்சிகளைச் சேர்ந்த தேசிய அரசியல் பிரபலங்கள் கர்நாடகத்தில் தங்கி வாக்குகளை சேகரித்து வருகின்றனர். இந்நிலையில் கர்நாடகத்தில் ஆட்சியை பிடிக்கும் பட்சத்தில் இவற்றையெல்லாம் செய்வோம் என்று பாஜக தனது வாக்குறுதிகளை வெளியிட்டுள்ளது. அக்கட்சியின் தேசிய தலைவர் ஜே பி நட்டா, கர்நாடக முன்னாள் முதலமைச்சர் எடியூரப்பா, முதலமைச்சர் பசவராஜ் பொம்மை உள்ளிட்டோர் தேர்தல் வாக்குறுதிகளை வெளியிட்டனர். அதன்படி விநாயகர் சதுர்த்தி, தீபாவளி, உகாதி உள்ளிட்ட பண்டிகைகள் வரும் மாதங்களில் தலா ஒரு சிலிண்டர் என்று ஆண்டிற்கு மொத்தம் 3 சிலிண்டர்கள் இலவசமாக வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள ஒவ்வொரு குடும்பத்தினருக்கும் நாள்தோறும் 1.5 லிட்டர் நந்தினி பால் இலவசமாக வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அட்டல் அண்ணா ஆகாரா என்ற பெயரில் மலிவு விலை உணவகங்கள் நடத்தப்படும் என்றும், கைம்பெண்களுக்கு அளிக்கப்படும் உதவித்தொகை மாதம் 800 ரூபாயிலிருந்து 2000 ரூபாயாக உயர்த்தப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. நடிகர் ரஜினிகாந்தை விமர்சித்த ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியின் ரோஜா உள்ளிட்ட தலைவர்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று தெலுங்கு தேசம் கட்சித் தலைவர் சந்திரபாபு நாயுடு வலியுறுத்தியுள்ளார். ஆந்திர மாநிலத்தின் மறைந்த முதலமைச்சர் என் டி ராமாராவின் 100வது பிறந்தநாள் விழாவில் பேசிய நடிகர் ரஜினிகாந்த், சந்திரபாபு நாயுடு ஒரு தீர்க்க தரிசி என்று புகழாரம் சூட்டினார். மேலும் அவருடைய தொலைநோக்கு பார்வையின் காரணமாகவே ஹைதராபாத் தற்போது ஹைடெக் சிட்டியாக உருவெடுத்துள்ளதாகவும் தெரிவித்திருந்தார். இதற்கு ஆந்திர அமைச்சரும் நடிகையுமான ரோஜா கடும் கண்டனம் தெரிவித்ததோடு மட்டுமல்லாமல், ரஜினிகாந்த் பேசியது சிரிப்பை வரவழைக்கிறது என்று விமர்சித்திருந்தார். அத்துடன் புதுச்சேரியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய ரோஜா, ஆந்திர அரசியலை பற்றிய புரிதலே இல்லாமல் பேசிய ரஜினி தற்போது ஜீரோவாகிவிட்டதாக கூறினார். தெலுங்கு மக்கள் அனைவரும் ரஜினி மீது கோபத்தில் உள்ளதாக கூறிய ரோஜா, தனது கருத்து குறித்து விளக்கம் தெரிவித்து ரஜினிகாந்த் அறிக்கை வெளியிட வேண்டும் என்றும் வலியுறுத்தியிருந்தார். இந்த நிலையில் தெலுங்கு தேசம் கட்சித் தலைவர் சந்திரபாபு நாயுடு வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில், ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியை குறிப்பிட்டு ரஜினிகாந்த் பேசாத நிலையில் அவர் மீது சகித்துக் கொள்ள இயலாத வகையிலான வார்த்தைகளை பயன்படுத்தி விமர்சித்திருப்பது வேதனை தருவதாக தெரிவித்துள்ளார். தன்னுடைய கட்சித் தலைவர்களை முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி கட்டுக்குள் வைத்துக் கொள்ள வேண்டும் என்றும், ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி இந்த விஷயத்தில் நடைபெற்ற தவறுக்கு மன்னிப்பு கேட்டு தவறை சரி செய்து கொள்ள வேண்டும் என்றும் சந்திரபாபு நாயுடு குறிப்பிட்டுள்ளார். சித்திரை திருவிழாவையொட்டி தஞ்சாவூர் பெரிய கோயில் தேரோட்டம் வெகுவரிசையாக நடைபெற்று வருகிறது. உலக புகழ்பெற்ற பெருவுடையார் கோயிலில் சித்திரை திருவிழா கடந்த 17ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இந்த விழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் காலை 6 மணிக்கு தொடங்கியது. முன்னதாக தேரில் எழுந்தருளிய தியாகராஜர் மற்றும் கமலாம்பாலுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. பின்னர் மாவட்ட ஆட்சியர் தினேஷ் பொன்ராஜ் ஆலிவர், மாநகர மேயர் ராமநாதன் உள்ளிட்டோர் தேரோட்டத்தை வடம் பிடித்து இழுத்து தொடங்கி வைத்தனர். தொடர்ந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு தேரினை வடம் பிடித்து இழுத்து வருகின்றனர். சாம்ப சதா சிவ சம்போ சங்கர தவ மாமுனி ஜெகதீசா. திருத்தேருக்கு முன்னதாக விநாயகர் சண்டிகேஸ்வரர் சப்பரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். தேர் உலாவரும் ராஜவீதிகளில் 14 நிலைகளிலும் பக்தர்கள் பூஜை செய்வதற்காக சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மேலும் பாதுகாப்பு பணிகளில் 400க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். அடுத்ததாக 1 நிமிட செய்தி தொகுப்புகள் சிலவற்றை பார்க்கலாம். திருப்பூரில் பாஜக இந்து மக்கள் கட்சி நிர்வாகிகள் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்ட சம்பவத்தின் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தைச் சேர்ந்த மங்களம் ரவி என்பவர் 2 ஆண்டுகளுக்கு முன்பு அதிமுகவிலிருந்து விலகி பாஜகவில் இணைந்தார். இவருக்கு திருப்பூர் தெற்கு மாவட்ட தலைவராக பொறுப்பு வழங்கப்பட்டது. இதனால் மங்களம் ரவிக்கும் பாஜக மாநில நிர்வாகியான கொங்கு ரமேஷுக்கும் இடையே உட்கட்சி பூசல் நிலவி வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் தாராபுரத்தில் பிரதமரின் மனதின் குரல் 100வது நிகழ்ச்சியை மங்களம் ரவியும் கொங்கு ரமேஷும் வெவ்வேறு இடத்தில் ஒலிபரப்பு செய்துள்ளனர். கொங்கு ரமேஷ் ஏற்பாடு செய்திருந்த மனதில் குரல் நிகழ்ச்சியில் இந்து மக்கள் கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். இதனால் ஆத்திரமடைந்த மங்களம் ரவி தனது ஆதரவாளர்களுடன் கொங்கு ரமேஷின் கடைக்கு சென்று அவரை சரமாரியாக தாக்கியுள்ளார். அதனைத் தொடர்ந்து கொங்கு ரமேஷ் மற்றும் இந்து மக்கள் கட்சியின் மாவட்ட தலைவர் ஈஸ்வரன் உள்ளிட்டோர் மங்களம் ரவியை விரட்டி விரட்டி தாக்கினர். இதனால்
தாராபுரம் பேருந்து நிலையத்தில் அசாதாரண சூழல் நிலவியது. இரு தரப்பினரும் அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். சட்டப்பேரவைத் தேர்தலில் காங்கிரஸ் கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் வெற்றிக்கு பாடுபட வேண்டும் என்று கர்நாடக மாநில அனைத்து அமைப்புகளுக்கும் திமுக வலியுறுத்தியுள்ளது. கர்நாடக சட்டசபைக்கு வருகிற 10ஆம் தேதி தேர்தல் நடைபெறவிருக்கிறது. இதனால் அங்கு அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் பம்பரமாய் சுழன்று தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகள் வெளியாகி வருகின்றன. கர்நாடக தேர்தலில் போட்டியிடப் போவதாக வேட்பாளரை அறிவித்த அதிமுக பின்னர் வாபஸ் பெற்று பாஜகவிற்கு ஆதரவளிப்பதாக தெரிவித்தது. இதேபோல் ஓ பன்னீர்செல்வமும் தனது அணி சார்பில் 3 வேட்பாளர்களை அறிவிக்க பின்னர் அவரும் பாஜக ஆதரவு நிலைப்பாட்டை அறிவித்தார். இந்நிலையில் கர்நாடக சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கூட்டணிக்கு திமுக ஆதரவு அளித்துள்ளது. இது தொடர்பாக பொதுச் செயலாளர் துரைமுருகன் வெளியிட்டிருக்கும் அறிவிப்பில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் போட்டியிடும் காங்கிரஸ் மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். கர்நாடக மாநில திமுக உள்ளிட்ட அனைத்து அமைப்புகளில் உள்ள நிர்வாகிகள் தேர்தல் பணிக்குழு அமைத்து கூட்டணி கட்சிகளுடன் இணைந்து தேர்தல் பணியாற்ற வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளாா்.